الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபுஹ் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் குறித்தாகட்டுமாக. அல்லாஹ் நம் வாழ்க்கையில் எல்லா விதமான பரக்கத்துகளையும் அபிவிருத்துகளையும் நிறைவாக தந்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. பாக்கியம் நிறைந்தவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் நீ தந்து அருள் புரிவாயாக. வரக்கூடிய சோதனைகளை விட்டும் இன்னல்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை நீ தந்து அருள் புரிவாயாக. அன்பானவர்களே, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஇல்ம், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், ரகசியம் அமானியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரகசியத்தை கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க, கொஞ்சம் இல்ல. எப்படி இபாதத்து முக்கியமோ அதை போன்றுதான் அமானிதங்கள். அமானிதங்கள் அதை போன்று முக்கியம். நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரகசியங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோட ஒரு ஆள் சொல்லாங்கடா, நீங்க போய் சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுவீங்க, ஏய் சொல்லிடாதப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான், சொல்லுடா சொல்ல மாட்டான். நபிகள் நாயகம் செல்லல்லாஹுங்கிறாங்க, ஐஷா மட்டும் ஒரு செய்தி சொல்லுவாங்க. பொதுவாக பெண்கள் வந்து அதிகமாக ரகசியத்தை பாதுகாக்க மாட்டாங்க. ஐஷா மட்டும் சொல்லுவாங்க, இதை நீங்க சொல்லாதீங்க. எப்படி இழுத்திகாப்பு இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ப இழுத்திகாப்பு இருப்பதை முடிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷா நாயகத்தை சொல்லுவாங்க, ஐஷா இதை சொல்லாத மற்ற மனைவிட்டு அப்படிம்பாங்க. உடனே ஐஷா என்ன செய்வாங்க, மற்ற மனைவிட்டு போலாதுன்னு சொல்லுவாங்க. ரசூல்லா இப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு. ஏங்கடா ரசூலுல்லா தெரியும், ஒரு ரகசியத்தை நம்ம சொன்னோம்னா இவங்கிட்ட சொன்னா கிளீனா போயிடும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னோம் சொல்லிடுறாங்க, ஐஷா அம்மா எல்லாம் மனைவிட்டும் சொல்லிட்டாங்க, நான் சொன்னோம் சொல்லாதீங்க, ஆனா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க, செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நபிகள் நாயகம் செல்லவங்க ரகசியத்தை பாதுகாருங்க. ஏந்தமா குர்ஆன் சொல்லிக்கின்றது, இன்னம உங்களுடைய இஸ்தமி புலன் ஒல்பசர உங்க பார்வை ஒல் குர்ஆன் குல்லு குலாய்க்கான அனுகும் வசூல எல்லாம் விசாரிக்கப்படும். நீங்க என்னென்ன உங்களை உதடுகள் செய்யக்கூடியது, காதுகள் கேட்கக்கூடியது, கண்கள் பார்க்கக்கூடியது, ரகசியத்தை நம்ம நினைச்சுக்கிட்டோம் பொருளாதாரம் மட்டும்தான் ரகசியம் என்பது இல்லை. நம்முடைய பேச்சில் கூட அமானிதங்கள் இருக்குகின்றது. நம்ம ரகசியமா பேசுறதுமே அது கூட அமானிதமாக இருக்குகின்றது. இன்னைக்கு நிறைய ரகசியங்களை நம்ம பாதுகாக்க மாட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம். எல்லாம் சொல்லிடாதுன்னு போட்டான் அவன், எத்தனையோ வந்து சொல்லிட்டு நான் சொல்லி செய்யல, நீ வேற யார்ட்டே சொல்லியிருப்போப்பா அப்படிமா. ஆனா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்தோழர்கள் எப்படி பாதுகாத்தார்கள் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளை, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு விளையாண்டு கொடுக்கிறாரு மஸ்ஜித் நபவியில, வெளியில் நின்று விளையாண்டு கொண்டிருக்கிறாரு. அவரை ரசூல்லாஹு அழைச்சாங்க, இங்க வாங்க பண்ணாங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, காதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸு சின்ன பிள்ளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க வீட்டுல மஸ்ஜித் நபவி போன அடக்காங்கல, ஏன்னா இவர் விளையாட்டு பிள்ளை சின்ன பிள்ளை விளையாண்டுகிட்டே இருந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிந்ததற்கு பின்னால வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே நான் அவங்க அவருடைய அம்மா கேக்குறாங்க, என்னப்பா இவ்வளவு லேட்டா வர, எங்க போன? அவர் சொல்லாரு, ஆஹா ரகசிய, ஆமா ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு வேலையை போயிட்டு வர சொன்னாங்க, நான் அந்த வேலையை போயிட்டு வந்து நான் கூட என்ன சொல்லலையே. அப்போ அந்த அம்மாட்ட சொன்னாங்க, என்னப்பா வெளியே இவ்வளவு நேரம் எங்க போனேன் ரசூல். அப்ப அம்மாட்ட சொன்னாங்க, ரசூல்லா இப்படி என்ன வெளியே போய் சொன்னாங்க, நான் வெளியே போயிட்டு வந்தேன் ஒரு விஷயமா, அது என்னப்பா விஷயம் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்தோழர் அனுசு சொன்னாங்க, உம்மாவை பத்தி சொன்னாங்க, உம்மா நீங்க கேட்கறது ரைட்டு தான், இது அல்லாஹ்வின் தூதுவின் ரகசியம், இது அல்லாஹ்வின் தூதுவின் ரகசியம். யாருடைய ரகசியத்தையும் நான் அமானிதத்தம் பேர் கேப்பேன், இப்ப அல்லாஹ்வின் தூதுவருடைய ரகசியம், இதை நான் அமானிதமா பாதுகாக்கிறேன். இப்ப சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட அமானிதங்கள் என்பது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்தையும் பாதுகாக்க வேண்டும். நபிகள் பெருமானார் எப்படி பாதுகாத்தார்கள் தெரியுமா? நம்ம எல்லாம் சொன்னோம்னா அமானியங்களும் பாதுகாக்க போறோம், எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருந்தாலும் சரி நம்ம பாதுகாக்கிற மாதிரிலாம் தெரியாது. அவன் சொல்லாங்கட்டா நாலு வருஷம் நம்ம தான் படுத்துமா, அடுத்தவன் செய்தியே அடுத்தவன் தப்பு செஞ்சிருப்பான், அதை மறைத்துக் கொள்ள வேண்டியதான்.
அதை மறைத்துக் கொள்ள வேண்டும். அதை பகிரங்கப்படுத்துவது என்கிற அதுவும் அம்மானிடம் தான். நபிகள் நாயகம் செல்லம்மாறு செல்வன் அவர்களை பற்றி திருக்குலிஸ் மன்னர் கேட்கின்றார், ரோமா திருக்குலிஸ் மன்னர் கேட்கின்றார், யார் அபுசுப்பியாண்ட கேட்கிறாரு. அவர் நபி இல்ல அபுசுபியன் வந்து சொல்றாரு, அவர் இப்படிப்பட்ட எங்களுடைய கடவுகளை எல்லாம் திட்டுகின்றார் என்று. அவர் என்னப்பா சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்க. திருக்குலிஸ் மன்னர் கேட்கின்றார், அந்த முகம்மது என்ன சொல்லுகின்றார். அவர் சொன்னார், அபுசுபியான் சொன்ன வார்த்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை, எங்களை எல்லாம் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ சொல்றாரு, எங்களை எல்லாம் சொந்த பந்தங்களோட அமானிதங்களை பாதுகாக்க சொல்கின்றாரு, தவறு செய்யாத அப்படின்னு சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதன்னு சொல்றாரு, குடிக்காத என்று சொல்லாத சொல்றாரு, கல்லை வணங்காத என்று சொல்லுகிறாரு, ரகசியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு என்று சொன்ன பொழுது, அபுசுஃபியான் இப்படி பேசுகின்ற பொழுது திருக்குலிஸ் மன்னர் சொன்னார், அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நாங்கள் தௌராத் வேதத்தில் படித்திருக்கின்றோம், இதுதான் ஒரு நபியின் பண்பாடு, இதுதான் ஒரு நபிக்கு இருக்கக்கூடிய குணம் என்று திருக்குலிஸ் மன்னர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் செல்லமாஞ்சினாங்க, ரகசியங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாத்திமா நாயகம் எப்படி ரகசியத்தை பாதுகாத்தாங்க தெரியுமா? மரணத்தின் வரையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய நேரத்தில் கிடப்பார்கள், அம்மா பாத்திமா வருவாங்க, வந்து ரசூல் இடத்தில் வந்து பேசுவாங்க. எல்லா நேரங்களிலும் ரசூலுடைய மகள் வந்துவிட்டால் அவர்களை வரவேற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று எழுந்திருக்க முடியவில்லை, பாத்திமாவை பக்கத்தில் அழைக்கின்றார்கள். ஐஷா நாயகத்து மேல பாசம் தான், ஜைனப் ரலியல்லாஹு தஆலா மேல பாசம் தான், ஹப்சா நாயகத்து மேல பாசம் தான். ஆனால் எல்லா ரகசியங்களும் எல்லோரிடத்தும் சொல்ல முடியாது. பாத்திமாவிடம் சொன்னார்கள், பாத்திமாவை பக்கத்தில் அழைத்தார்கள், அம்மா பாத்திமா இந்த ரகசியத்தை முதல்ல அழைத்தாங்க, அழைத்து காதோடு காதாக உரசினார்கள், உரசு விட்டு சொன்னார்கள், அழ ஆரம்பித்து விட்டார்கள். கொஞ்சம் நேரம் கழிந்ததற்கு பின்னால் அதே காதோடு காதாக உரசினார்கள், இப்பொழுது சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஐஷா அம்மா வாசலுக்கு வெளியே வந்துட்டு, என் உள்ள வச்சு கேட்கக்கூடாதா, வாசலுக்கு வெளியிட்டு வந்து கேட்கறாங்க, உங்க அத்தா என்ன சொன்னாங்க, உங்க அத்தா என்ன சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட அப்படி தனியா நம்ம பேசினாலே நம்ம வீட்டம்மா எழுச்சிவாங்க, இன்னும் உங்க அப்பா என்ன சொன்னா மாதிரி சொல்லு, உங்க அப்பா என்ன சொன்னா மாதிரி சொல்லு என்ற அப்படிமோ. ஆனால் இங்க பாருங்க, இப்ப ஐஷம்மா கேக்குறாங்க, என்ன சொன்னாரு உங்க வாப்பா அப்படின்னு. இல்ல நான் சொல்ல மாட்டேன், அது எங்க அத்தை எனக்கு சொன்ன ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். ரசூல் ஒபாத்தாகி விட்டார்கள், ஒபாத்தாகி கிடக்குறாங்க, ஒபாத்தானதுக்கு பின்னல கேட்கிறாங்க, உங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னு. இப்ப இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் அல்லவா, அதனால சொன்னாங்க. இல்ல சொல்லி இருக்க மாட்டாங்க, ரசூல் இருக்கும் வரையிலும் அந்த ரகசியத்தை சொல்லவில்லை. ரசூல் இருக்கும் வரையிலும் நம்ம சொல்லுவோம், நான் செத்தாலும் இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன், ஆனா சொல்லிடுவோம். நீ செத்துட்ட இப்படி ரகசியம் தெரியும், நம்ம செத்துட்டா நம்ம சொல்லுவோம், நான் செத்தாலும் அப்படி மும்பலா. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் பாத்திமா இப்பொழுது ஐஷா ஐஷா மாட்ட சொன்னாங்க, எங்க அத்தா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, அம்மா பாத்திமா நான் இன்னும் சில நாட்களில் ஒப்பாத்தாகி விடுவேன் என்று சொன்னார்கள், இதுதான் ரகசியம். ஆனால் அதை நினைத்து நான் அழுதேன். இரண்டாவது ஏன் தெரிஞ்சீங்க, இல்ல இல்ல எங்க அத்தா சொன்னாங்க, நான் இறந்ததற்கு பின்னால் முதல் முதலாக ஒப்பாத்தாகுவது நீங்களாகத்தான் இருக்கும் என் குடும்பத்தில். அம்மா பாத்திமா வந்து ரொம்ப ரொம்ப வயசுலாம் வாழல, 29 வயசுல அவங்க ஒப்பாத்தாயிட்டாங்க. பாத்திமா நாயகம் 50 வயசு 60 வயசு வரைக்கும் வாழல. ஆனா ரசூல் சொன்னாங்க, நான் மறைந்து பின்னால் என் குடும்பத்தில் முதல் முதலாக கபரில் சந்திப்பது நீனாகத்தான் இருப்பாய் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது என்பதற்காகவே சொன்னார்கள், இந்த சமூகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ரகசியங்களை ரசூல் பாதுகாத்தார்கள், அமானிதங்களை பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சட்டை இருந்துச்சு, சோப்பு ஆடை, சிகப்பு கம்பளி ஆடை, அதுதான் ரசூல் நாட்டை இருந்த ஆடை. அந்த ஆடையை பார்த்துட்டு ஐஷா அம்மாக்கு கவலை ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்காரங்க ஒரு ஆடையை போட்டுட்டு வராங்களே அப்படி பேசு ஊத்துது ரசூலுக்கு. இதை பார்த்துட்டு ரொம்ப அப்படியே புழுக்கமாக இருக்குது, உரை நிகழ்த்து கொண்டு இருக்கின்றார்கள், வேர்வை வடிந்து கொண்டு இருக்கின்றது ஒரே ஒரு ஆடை ரசூலுக்கு, சிகப்பு கம்பளி ஆடை. அப்ப ரசூல்லாட்ட போய் ஐஷா அம்மா சொல்லுவாங்க, இப்படி இந்த யூதர் வந்து ஆடைகள் நிறைய விற்பனை செய்தாரு, அவற்றை போய் வாங்கலாமே, அவற்றை போய் வாங்கிட்டு வரலாமே, கடனாக வாங்கிக்கலாமே. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், கொஞ்சம் கடனா வாங்கிக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போமே பணமா. அப்படியானா ரசூலுடைய வீட்டில் எவ்வளவு வறுமை இருந்திருக்கின்றது, ஒரு ஆடலா இருந்துச்சு, அதுவும் கம்பளி ஆடை, ரொம்ப மோசமா இருக்கிறது, கிழிந்த ஆடையாக இருக்கிறது, இப்பொழுது கேட்குகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் சொல்லலாம், சரி ஐச்சா வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. போய் ஒரு ஆளை போய் வாங்கிட்டு வர சொல்லாங்க, எப்பா அப்படி போய் ஆடை வாங்கிட்டு வாங்க. அங்க போன உடனே
முகமது என் பொருள் அபகரிக்க பார்க்கிறாரா? முகமது எல்லோருக்கும் மத்தியில் தான் கேட்டது வியாபார ரீதியாக கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டுட்டாரு அப்படின்னு ஐஷா கிட்ட சொன்னாங்க. ஐஷா அவர்களுக்கு தெரியும், அந்த யூதர்களுக்கு, அவர்களை விட நான் அமானிதிகளை பேணக்கூடியவன் என்பது அவருக்கு தெரியும், அந்த யூதர்களை விட நான் இறையச்சும் உடையவன் என்று தெரியும். ஆனா பாத்தியா என்ன வார்த்தை சொல்லிவிட்டார் என்று, அமானிதங்களை ரசூலை விட உலகத்தில் யாரும் பாதுகாத்தது கிடையாது, ரசூலை விட ரகசியத்தை யாரும் பாதுகாத்து கிடையாது. மக்கா ஹிஜ்ரத்து செல்கின்ற பொழுது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதங்களை ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அமானிதத்தை ஒப்படைக்கவில்லை என்றால், நீங்கள் அமானிதத்தை ஒப்படைக்கவில்லை என்றால் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு அழிவு ஏற்படும். எப்படி ரசூல் சொன்ன வார்த்தை, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த அமானிதங்களை சரியா ஒப்படைக்கட்ட, அந்த ரகசியத்தை பாதுகாக்கவில்லை என்றால் உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய கழிவு ஏற்படும். அதோடு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்க அப்படி ஒப்படைச்சிட்டீங்கன்னா, அப்படி நீங்க பேணிட்டீங்கன்னா சதக்கா கொடுத்த நன்மை உங்களுக்கு எழுதப்படும் என்றார்கள். அல்லாஹ் அந்த வாக்கியங்களை உங்களுக்கும் எனக்கும் தந்தர்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.